அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சியும் ஆட்சியும் மிக சரியாக கொண்டு சென்ற பெருமை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சார். அதன் பின்னால் இருவரும் ஒன்றிணைந்தார்கள். அண்ணன் ஓபிஎஸும் ஏபிஎஸும் ஒன்றிணைந்தார்கள். ஆட்சி நகர்ந்தது, நல்ல முறையிலே செயல்பட்டது. அதன் பின்னால் சில பிரச்சனைகள் எழுந்த காரணத்தினால்தான் ஒற்றை தலைமை வேண்டும், ஒரு எழுச்சி பெற வேண்டும், ஒரு இயக்கம் ஒரு புத்துருவாக்கத்திற்கும் மீட்டுருவாக்கத்திற்கும் உள்ளாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விரைந்து செயலாற்றுகிற ஒற்றை தலைமை வேண்டும் என்கிற கோரிக்கை தொண்டர்களால் தான் எழுப்பப்பட்டது. தொண்டர்கள் என்று அதற்கு பிறகு கழக கட்சியினுடைய நிர்வாகிகள்தான் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே வந்தார். அதனுடைய அடிப்படையில் தான் அதன் பின்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டப்பட்டது. கூட்டப்பட்டதற்கு பிறகு அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற பதவி ரத்து செய்யப்பட்டு விட்டது. அதாவது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற பதவி அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த கூடிய சட்ட சீர்திருத்தத்தையும் அந்த திருத்தத்தையும் செயற்குழுவிலே நான் தான் அதை வாசித்தேன். இருந்த போதிலும் கூட அதே செயற்குழு பொதுக்குழு தான் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பொதுக்குழுவில் அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற பதவியை ரத்து செய்துவிட்டு விரைந்து செயலாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒற்றை தலைமை என்கிற கோரிக்கை நகர்ந்ததனுடைய அடிப்படையிலே தான் அந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடைக்கால பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு மூன்று மாத கால இடைவெளியில் முழுமையான அடிப்படை உறுப்பினர்களால் மீண்டும் தேர்தல் நடத்தி தேர்வு செய்யப்படுவார். அப்போதுதான் அவர் முழுமையான பொதுச்செயலாளர் என்கிற அந்த பதவி அவருக்கு கிடைக்கும். அதுவரை இடைக்கால பொதுச்செயலாளர் என்ற வாய்ப்புதான் தலைமை கழக செயலாளர்களால் கூட்டப்பட்டிருக்கக்கூடிய மேற்குழு பொதுக்குழுவிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். எங்கள் பக்கம் இருக்கிற ஆதரவுகளை பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மேலே இருக்கிற தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் வந்து ஒன்றிய கழக நகர கழகம் பேருந்து கழகம் என்று ஒட்டுமொத்த நிர்வாகிகளுடைய ஆதரவு 2500 மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு இவைகளெல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய அத்தனை ஆதரவு கடிதத்தையும் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறோம். 3 நாள் விசாரணை போய் முடிந்திருக்கிறது. 10ஆம் தேதி மீண்டும் வர இருக்கிறது. காலம் வரும், காத்திருப்போம். அதன் பின்னர் நிறைய இன்னும் கொஞ்சம் பேசலாம். நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.